பில்கிஸ் பானு வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் இன்று காணப்படும் ஒளிக்கீற்றை மீண்டும் கவ்வும் ஆபத்து இருப்பதால் ராஜ தர்மத்தை கடைப்பிடிக்க தவறியவர்கள் உயர் பதவிகளில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என முரசொலி நாளேடு உள்ளது பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் விடுதலையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது தொடர்பாக திமுக நாளேடான முரசொலி கட்டுரை வெளியிட்டுள்ளது அதில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஜனநாயகம் ஆபத்தில் இருப்பதாகவும் நிலைமைகள் சரியாக இல்லை எனவும் உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதிகள் நான்கு பேர் எச்சரித்த பின்னரும் நிலைமைகளை செய்யும் போக்கு தென்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் பில்கிஸ் பானு வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை இருள் சூழ்ந்த வேளையில் நம்பிக்கை தரும் ஒலிக்கீற்று என்று முதல் முதலமைச்சர் வரவேற்றதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது அதேவேளையில் கடந்த காலங்களில் பில்கிஸ் பானு வழக்கு குற்றவாளிகள் சிறை வெளியே இருக்க மாநில அரசு உதவியது போன்ற நிகழ்வுகளை பார்க்கும் போது இந்த ஒளி நீடிக்குமா என சந்தேகம் எழுவதாக முரசொலி கூறியுள்ளது இருபத்தி இரண்டில் குஜராத் கலவர பகுதியை பார்வையிட்ட அன்றைய பிரதமர் வாஜ்பாய் குறிப்பிட்டபடி ராஜ தர்மத்தை கடைப்பிடிக்க தவறிய படுவாதகர்கள் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக உள்ளதாகவும் அவர்களில் சிலர் இன்னும் உயர் பதவிகளில் அமர்ந்து இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் ஏமாற்றுவதாகவும் முரசொலி விமர்சித்துள்ளது இவர்கள் அகற்றப்படும் வரை பில்கிஸ் பானு போன்றோருக்கு முழு விடிவு இல்லை என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இன்று காணப்படும் ஒளிக்கீற்றை மீண்டும் இருள் கவ்வும் என்றும் ஒரு சொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது